हाय हलो எல்லாருக்கும் வணக்கம் டிவியை போட்டாலே ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு கோட்சூட்லாம் போட்டுக்கிட்டு நம்பி வாங்க நம்பிக்கையோட போங்க எங்க வேணாலும் நகை எடுங்க ஆனா இங்க ஒரு முறை வந்து பார்த்து செக் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு வேற யாரும் கிடையாது நம்ம லலிதா ஜுவல்லரி ஓனர் தாங்க இப்போலாம் டிவில மேக்ஸिमम இவரே தான் வந்துக்கிட்டு இருக்காரு சரி ஒரு பக்கம் இது இருந்தாலும் இப்போ சமீபத்துல லலிதா ஜுவல்லரியில ஒரு ரைட் நடந்துருக்கு அந்த ரைட பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான சம்பவத்தை சொல்லணும் ஒண்ணு லலிதா ஜுவல்லரியில சில மாதங்களுக்கு முன்னாடி இங்க நகையில அதிகமா கலப்படம் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போச்சு ரெண்டாவது அந்த கடையில வேலை செய்யறவங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸை வந்துட்டு தகாத வார்த்தையில எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ பதிவையே வெளியிட்டு இருந்தாரு இப்படி லலிதா ஜுவல்லரிக்கு அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஐடி ரெய்டு வந்திருக்கு இந்த ஐடி ரெய்டுல சரி ஏதோ வந்துட்டு ஒரு 100 கோடி 200 கோடி சிக்கும்பா அப்படின்னு எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கோடி வருமானம் கணக்கில் காட்டாத அளவுக்கு இருப்பது தெரிய வந்திருக்குங்க எவ்வளோ 1000 கோடி ஸோ லலிதா ஜுவல்லரிக்கு சொந்தமான 27 இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில 1000 கோடி வருமானம் வந்துட்டு கணக்கிலேயே காட்டாம இருந்திருக்கு இது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழைய நகையை வாங்கி புதுசா மாட்டும் போது சேதாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கணக்க காமிச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு செஞ்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இருக்குல்ல அந்த டைம்ல ஏகப்பட்ட பணங்கள் வந்துட்டு கணக்குல காட்டாம பரிவர்த்தனைகள் வந்துட்டு செய்யப்பட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா 1500 கோடியும் தாண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஒரு கடைக்குள்ள போனப்ப கணக்குல வராத 1.2 கோடி ரூபாய் வந்துட்டு பணமாவே வந்துட்டு ரொக்கமும் கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய தொகை வந்துட்டு லலிதா ஜுவல்லரியில வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளத்துக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான தீனி போடுற செய்தியா இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்துட்டு கேட்கிற விஷயம் என்னன்னா சேதாரம் அப்படின்ற பேர்ல 1000 கோடி ரூபாய் வந்துட்டு இவங்க கணக்குல காமிக்காம சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஸோ மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றதாங்க லலிதா ஜுவல்லரி கொஞ்ச நாளாவே இந்த லலிதா ஜுவல்லரி மேல பல குற்றச்சாட்டுகள் மக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கு கடந்த 3 நாளா நடந்த சோதனையில 1000 கோடி ரூபாய் வந்துட்டு கணக்கில் காட்டாத பணம் வந்துட்டு இவங்க சம்பாதிச்சிருப்பதா தெரிய வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளும் ஏகப்பட்ட பண பரிவர்த்தனைகள் வந்துட்டு கணக்கிலேயே காட்டாம செய்யப்பட்டிருக்கு இன்னும் என்னென்னலாம் வெளிவரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் லலிதா ஜுவல்லரியிலிருந்து வெளிவருவதற்கு தயாராக இருந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்